பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இஸ்லாம் கூறும் சபை ஒழுங்கு என்ற தலைப்பில் சகோதரர் அப்துல் மகதீம் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து ஆலிமா ஷான்ராணி அவர்கள் அறியாமை இருளும் திருக்குறானின் ஒளியும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரர் சைஃபுல்லா ஆஜா அவர்கள் நம் முன்னோர்கள் யார் என்ற தலைப்பில் மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்த இருக்கிறார்கள். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பெண்களுக்கான சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி குர்ஆனின் சூரத்துன் நிசா அத்தியாயத்திலிருந்து 20 கேள்விகள் கேட்கப்படும். எளிமையான 20 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு இடைவெளிக்கும் சகோதரிகளுக்கு ஊக்கப்பரிசுகள் காத்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து மார்க்கம் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி. மார்க்கம் சம்பந்தமாக தொழுகை, நோன்பு, ஜகாத், ரமலானின் இபாதத்துகள், குடும்பவியல், நிர்வாகவியல், வியாபாரம், இது போன்ற உங்களுடைய சந்தேகங்களை, நெடுநாள் சந்தேகங்களை வினாக்களாக எடுத்துக்கொண்டு வாருங்கள். அதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரத்துடன் விளக்கமளிக்க இருக்கிறார்கள் சகோதரர் எஸ்எஸ்சி சைபுல்லா ஆஜா அவர்கள். அதைத் தொடர்ந்து சகோதரர் இப்ராஹிம் காசிமி அவர்கள் அண்ணலார் எச்சரிக்கை. கண்ணியமானவர்களே, சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களே, சகோதரர்களே, சகோதரே, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அந்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படி தங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு அதை இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இரண்டு உலகிலும் நன்மைகளை பெற வேண்டும் குறிப்பாக மறுமையில் அல்லாஹ் நமக்காக சித்தப்படுத்தி வைத்துள்ள நிரந்தர பேரின்ப வாழ்வான சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் ஒருவனே இறைவன், அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற இந்த சத்திய கொள்கை எங்கும் எப்பொழுதும் மேலோங்க வேண்டும் என்ற நல்ல நிலையிலும் நல்ல எண்ணத்திலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியில் இந்த மார்க்கம் நாம் முஸ்லீம்களாக இருந்தாலும் அதனுடைய வடிவம் இன்றைக்கும் நம்மிடத்திலே ஒரு சரியான தெரிந்து கொள்ள நிலைப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களிடத்திலே சொல்லி, குறிப்பாக அல்லாஹ் நம்ம எப்படி படைத்திருக்கின்றான், மனிதர்களை பலவீனமானவனாக தான் படைத்திருக்கின்றான். நம்முடைய ஈமான் என்பது, நம்பிக்கை என்பது அவ்வப்போது கூட குறைய இருந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் அதிகரிக்கிறது, சில நேரம் குறைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ஈமானை, நம்பிக்கையை ஒவ்வொரு கட்டத்திலும் உயிர்ப்பித்துக் கொள்ளும் வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் புனிதமிக்க ரமலான் மாதத்தை எதிர்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சிறந்த மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் நமக்கு வழங்க இருக்கின்ற அற்புதமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி அந்த ரமலானை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள், அந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், செய்யக்கூடிய நல்குல காரியங்கள் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் புரிந்து கொள்ள வகையில் இருக்க வேண்டும் என்று முன்னோட்டமாகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக இஸ்லாம் கூறும் சபை ஒழுங்கு என்ற தலைப்பில் சகோதரர் அப்துல் மகதீம் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு சபையை பொறுத்தவரையில் அது அருள் நிறைந்த சபையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை முன்வைத்து சகோதரர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அடுத்ததாக திருச்சியை சேர்ந்த சகோதரி ஆலிமா ஷான்ராணி அவர்கள் அறியாமை இருளும் திருக்குறானின் ஒளியும் என்ற தலைப்பில் அற்புதமாக உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரர் எஸ் 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 சைஃபுல்லா ஹஜா அவர்கள் நம் முன்னோர்கள் யார் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மதிய தொழுகைக்காகவும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பெண்களுக்கான சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி. திருக்குரானின் அத்தியாயம் சூரத்து நிசாவிலிருந்து 20 எளிமையான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சகோதரிகளுக்கு ஊக்க பரிசுகள் தரப்படும். அதைத் தொடர்ந்து மார்க்கம் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி. மார்க்கம் சம்பந்தமாக நெடுநாட்களாக உங்களுக்கு உள்ள எந்த கேள்வினா கேள்வியாக இருந்தாலும் சந்தேகங்களை வினாக்களாக தொடுத்து இங்கே முன்வையுங்கள். அதற்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரங்களுடன் விடையளிக்க இருக்கிறார்கள் சகோதரர் சைஃபுல்லா ஆஜா அவர்கள். அதைத் தொடர்ந்து சகோதரர் இப்ராஹிம் காசிமி அவர்கள் அன்னலார் எச்சரித்த அழிவுப்பாதை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கான குரான் கேள்விகள் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் எதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்றால், குரான் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்பது தினசரி நம்முடன் தொடர்பில் இருக்க வேண்டும். அந்த குரானுடைய தொடர்பு ஒரு முஸ்லீம் இடத்துல இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு மையத்து போன்ற வாழ்க்கை போல ஆகிவிடும். அதை முன்வைத்துதான் ஒரு பயிற்சியாக பெண்களாகிய சகோதரிகள் அனைவரும், ஏனென்றால் அவர்களுக்குத்தான் நிறைய நேரம் கிடைக்கும் வீடுகளில் இருப்பதற்கு. வீணான காரியங்களில் ஈடுபடாமல், வீணான அனாவசியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல், வீணாக பொழுதை போக்காமல் அல்லாஹ்வுடைய வேதத்துடன் தங்களுடைய தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் ஏற்பாடு எந்த நோக்கத்திற்காக இதை ஏற்பாடு செய்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில், மேலும் அல்லாஹ்வுடைய பரிபூரண நன்மை இதன் கிடைக்க வேண்டும் என்ற வகையில், சகோதரிகள் ஆகிய நீங்கள் அனைவரும் அதற்கு முன்னேற்பாடுடன் முழு ஏற்பாட்டுடன் வந்திருப்பீர்கள் என்பதை நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரருளும் கிருபையும் இந்த சபைக்கு கிடைக்க வேண்டும். மலக்குமார்கள் நிறைந்த சபையாக இந்த சபை இருக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு நாம் செல்லும் போது நம்முடைய ஒவ்வொருடைய மனமும் திருப்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நல்ல விஷயத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டோம், அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் என்ற ஒரு மன நிறைவும், இது போன்ற நிகழ்ச்சிகளில் மேலும் மேலும் இன்னை பிற்காலங்களில் நாம் அதிகம் நடத்தி நம்முடைய பொழுதுகளையும் நம்முடைய ஈமானையும் உயிர்ப்பிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்த வகையில் இந்த நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்று கேட்டு, முதல் நிகழ்வாக சகோதரர் அப்துல் முகதீம் அவர்களை இஸ்லாம் கூறும் சபை ஒழுங்கு என்ற தலைப்பில் பேசுமாறு அழைக்கின்றேன். وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء حم ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய பெயரை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும்
அகிலத்தின் அற்கொடையாம் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே சர்காது பின்பற்றிய உத்தம நபி தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷுஹதாக்கள் மீதும் உண்மை விசுவாசியாம் நம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய உதவியும் என்றென்றும் நிலோட்டமாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நெல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாமல்ல அல்லாஹுடைய மாபெரும் கிருபையில் நம்மளுடைய தாரசலாம் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் ஒரு நாள் ஏகத்துவ எழுச்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே முதல் கட்டமாக சபை ஒழுங்கு என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னா, சபையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த சபையிலே அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய அருளும் இறங்குகின்றது, அதை கேட்டு அந்த அடிப்படையிலே இருந்து கொண்டு இந்த புரோகிராமை முழுமையான முறையில் கேட்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டித்தான் இந்த சபை ஒழுங்கு என்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ்தால சொல்கின்றான், உபதேசங்களை பற்றியும் பேசக்கூடிய அந்த பேச்சுகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அடியார்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்வீராக. எந்த அடியார்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லதீன யஸ்தமிஊன அல் கவுல், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அந்த பேச்சு அவர்கள் கேட்பார்கள். எப்படி கேட்பார்கள் என்று சொன்னால் மிகவும் கவனமாக அவர்கள் கேட்பார்கள். இஸ்தமியோன என்று சொன்னால் இஸ்தமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வரப்பட்ட வார்த்தை, சமியா என்று சொல்லுதுனால் பொதுவாக கேட்கக்கூடிய கேட்குதலுக்கு சொல்லப்படும். எந்த ஒரு கவனம் இல்லாமல் மற்ற வேலைகள்லாம் செய்து கொண்டு நாம் அசால்ட்டாக கேட்பதற்கு சமியா என்று சொல்லப்படும். இஸ்தமா என்று சொன்னால் மிகவும் கவனமாக கேட்பது, கவனத்தை எந்த பக்கம் திருப்பாமல் உன்னிப்பாக கூர்மையாக தெளிவாக கவனத்தோடு. இந்த சபை இருக்கின்றது, இது ஒரு உன்னதமான ஒரு சபையாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசப்படக்கூடிய ஒரு சபை என்றாலும் அல்லாஹுடைய பள்ளி இது மிகவும் ஒரு உன்னதமானது என்பதை நிச்சயமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி மாநாடு என்று சொன்ன உடனே சில சகோதரருடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் ஏற்பட்டது. என்ன எண்ணங்கள் என்று சொன்னால், என்ன ஏகத்துவ எழுச்சி மாநாடு இப்படி சொல்லிட்டு பள்ளிவாசலுக்குள்ளேயே இந்த மாநாடு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்களே, அது எப்படி ஒரு பெரிய மாநாடு என்று சொல்லப்படும், ஒரு தர்பியா என்று பெயர் வைக்க வேண்டியதான, ஏதோ ஒரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிறிய ஒரு கூட்டம் என்று சொல்ல வேண்டியதான, ஏ எதற்காக வேண்டிய பெரிய மாநாடு என்ற மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு சில நையாண்டிகள் செய்யக்கூடிய ஒரு நிலைகள் இன்னைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மற்ற இடத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் அல்லாஹுடைய பள்ளிவாசல் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் சில வேறுபாடுகள் சில வித்தியாசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பொது இடங்களிலே பொது கூட்டங்களை போடக்கூடிய நிலைகள் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அந்த பொது கூட்டங்களை கூட இன்றைக்கு மிகவும் ஃபேஷனாக எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய பொது கூட்டங்கள் ஏகத்துவ கூட்டங்கள் மாறிவிட்டது என்று சொன்னால், கந்தூரியுடைய விழாக்கள் கூட தோற்றுவிக்கும் உள்ள அளவுக்கு, அதே போன்று இந்த மாதிரியெல்லாம் கந்தூரி விழா வருஷத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த விழா இது தோற்று போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஏகத்துவ பொது கூட்டங்கள் நடத்தக்கூடிய நிலைகள் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். மக்களுக்கு மத்தியில் இரண்டு கருத்துக்கள் சொல்லக்கூடிய நிலைகள் நாம் பார்க்கின்றோம். திருமண வீட்டுக்கு செல்லக்கூடாது,
ஏனென்று சொன்னால் அந்த திருமண வீட்டில் ஆடம்பரங்கள் நடக்கின்றது. என்ன ஆடம்பரங்கள் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த வீட்டில் சீரியல் பல்பு போடப்படுகின்றார்கள். இந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் செலவழிக்கப்படுவதனால் அங்கு விபத்து இருக்கின்றது, அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நடத்தக்கூடிய அந்த பொது கூட்டங்களில் இன்றைக்கு மிகவும் பிரம்மாண்டமான அளவிற்கு கொடிகளையும் மின் விளக்குகளையும் பிரம்மாண்டமாக போடக்கூடிய நிலைகள் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். எந்த ஒரு காரியத்தை அளவுக்கு அதிகமாக செய்தால் அது ஒரு இஸ்ராஃப் தான், அது ஒரு தேவையில்லாத ஒன்று தான். இன்றைக்கு இரண்டு முறையில் இன்றைக்கு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி பள்ளிவாசி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பொது மக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் சென்ற வித்தியாசங்கள் என்னன்னு சொன்னா, வெளியில நடக்கக்கூடிய வீதியில் நடக்கக்கூடிய இந்த பொது கூட்டத்தில் அதிகமாக இவர்கள் நன்மை அடைவார்கள் என்று சொன்னால், அங்கு கடைகள் வைத்திருக்கின்றார்களே அவர்களுக்கு தான் அதிகமாக நன்மைகள் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் பொதுக்கூட்டத்துக்கு வர்றவர்கள் எல்லாம் வாக்கிங் செல்லக்கூடியதையும் ஒரு இடத்தில் அமர முடியாமல் இருப்பதையும் ஒரே நடந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அப்படி கிடையாது. இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு சபை என்பதை நிச்சயமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூதில்லாஹி, அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஒரு வீட்டிலே ஒன்றாக கூடி, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து, வயது தாரசூனஹு பைனஹும், அந்த வேதத்தில் உள்ள கருத்துக்களை ஒருவருக்கு ஒருவர் விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், இல்லா நசலத் அலைஹிம் சகீனா, அந்த கூட்டத்துக்கு அல்லாஹுடைய சகீனத் என்று சொல்லக்கூடிய அந்த அமைதி இறங்குகின்றது. அல்லாஹுடைய பள்ளிவாசல்ல ஒரு பள்ளிவாசல் ஒன்றாக கூடிக்கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் இதிலே நமக்கு மலக்கும் அது அல்லாஹுடைய சகீனத் இறங்குகின்றது. அல்லாஹுடைய பள்ளிவாசல் இருந்து கொண்டு ஒன்றாக கூடி அல்லாஹுடைய வேதத்தை படித்து அதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்கின்றார்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மலக்குமார்களிடத்திலே நினைவு கூறுகின்றான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே மார்க்கத்தை சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இதை நாம் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும், மிகவும் நாம் பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். சபைக்கு என்று ஒரு ஒழுக்கங்கள் இருக்கின்றது. எப்படி ஒழுக்கம் என்று சொன்னால், சபையில் இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் சபை வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதற்கும் அந்த சபை முழுமையாக வெற்றி பெறாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் தனித்தனியாக பிரிந்து பிரிந்து இருப்பது. அதே போன்ற அந்த சபைக்கு என்று இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் இல்லாமல் இருந்துவிட்டால் அந்த சபையில மலக்குமார்கள் இறங்க மாட்டார்கள். அங்கு மலக்குமார்கள் இறங்காத சபை என்று சொன்னால் அங்கு ஷைத்தான் ஊடுருகி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லா யுகீமன் அஹதுக்கும் ரஜுலன் மின் மஜ்லிஸிஹி, ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி என்று சொன்னால், கூட்டமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதர் சென்று அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை எழுப்பி நீங்கள் அவர்களை சென்று அவர்கள் நீங்கள் எழுப்பிவிட வேண்டாம், அவர்கள் நீங்கள் எழுப்பிவிட்டு சும்மா எஜிலி சுஃபீஹி அந்த இடத்தில் நீங்கள் அமர வேண்டாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு, வலாக்கின் தவஸ்ஸஹூ வ தஃபஸ்ஸஹூ, நீங்கள் அந்த மஜ்லிஸில் நீங்கள் விசாலமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நெருங்கி நெருங்கி நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். மஜ்லிஸ் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும், தள்ளி தள்ளி நாம் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சொற்பொழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மூன்று நபர்கள் வருகின்றார்கள். அந்த மூன்று நபர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை பார்த்து விட்டு அதில் ஒரு நபர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த உபதேசத்தை கேட்க வராமல் அப்படி அவர் சென்று விட்டார். இன்னொரு மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆர்வமாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் நெருக்கமாக உட்கார்ந்து விட்டார். இன்னொரு மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், வெக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் அவர் அமர்ந்து விட்டார். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு அவருடைய அந்த சொற்பொழிவை முடித்துவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா உஹ்பிருக்கும் அனில் நஃப்ரி ஸலாசா,
மூன்று மனிதர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவு கட்டுமா என்று கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், அம்மா அஹதுஹும் ஃபாவா இலல்லாஹி. அந்த மூன்று நபர்களில் ஒருவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அல்லாஹுவின் பக்கம் அவர் நெருங்கிவிட்டார். இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், உபதேசம் செய்யப்படுவதை பார்த்த உடனே அவர் ஆர்வமாக வந்து அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நெருக்கமாக வந்து உட்கார்ந்தவரை பார்த்து அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், அவர் அல்லாஹின் பக்கம் நெருங்கிவிட்டார். ஃபாவா இலல்லாஹி, அல்லாஹும் அவரை அரவணைத்து விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அம்மல் ஆஹரோ, இன்னொரு மனிதர் இருந்தார், அவர் எப்படி என்று சொன்னால், அவர் வெட்கப்படக்கூடியவராக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹும் வெட்கப்பட்டு விட்டான். முதல்ல ஒருவர் நெருங்கி வந்து உட்கார்ந்து விட்டார், அவரை அல்லாஹ் அரவணைத்து விட்டான். இரண்டாவதாக ஒருவர் வந்து வெட்கப்பட்டு ஒரு ஓரமாக இருந்து விட்டார், அவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் மீது வெட்கப்பட்டு விட்டான். அதே போன்று இன்னொருவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த உபதேசத்தை கேட்காமல் அப்படி புறக்கணித்து சென்று விட்டார், அவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புறக்கணித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உபதேசம் நடக்கின்றது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் மிகவும் நெருக்கத்திலே போய் நாம் அமரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓரத்தில் நாம் உட்காரக்கூடாது, கடைசி நாம் உட்காரக்கூடாது. எந்த செவறு வசமாக இருக்கின்றது என்பதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த செவத்தில் சாஞ்சி நாம் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் கடைசியில புரோகிராம் ஆரம்பிக்கிறது தெரியாது, அதே மாதிரி புரோகிராம் முடிக்கிறதும் தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அதனுடைய நன்மைகளை முழுமையான முறையில் அமைய முடியாது என்பதை நிச்சயமாக நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில என்ன கருத்துகள் சொல்லப்படுகின்றதோ அதை நாம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன சொன்னா, பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் தான் ஒருவர் விசாரிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதே போன்று பள்ளிவாசலுக்குள்ள வந்தவுடனே தான் ஒவ்வொருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என்று சொன்னால், மார்க்கத்தை பற்றி பேசப்படுகின்றது என்று சொன்னால், அமைதியான முறையில் மிகவும் ஒழுக்கமான முறையில் அதை கவனமாக கேட்டால்தான் பேசக்கூடிய நபர்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும். முன்னாடி சப்ல உட்கார்ந்து கொண்டு தலையை குனிந்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த தூங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்து பேசுறது ஒண்ணுதான். அதே போன்று திரும்பி நின்று நான் செவத்தை பார்த்து பேசுறது ஒண்ணுதான், டியூப்லைட்டை பார்த்து பேசுறது ஒண்ணுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பேசக்கூடியவர்களுடைய பேச்சையும் நாம் கேட்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய அடிப்படையில் நாமும் என்ன செய்ய வேண்டும், உன்னமாக கவனமாக அதை நாம் கேட்க வேண்டும். இதில் நாம் மிகவும் ஒரு பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக எந்த ஒரு கூட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த கூட்டத்தில் நாம் பொறுமையை நாம் கையாளக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதிலே கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு பார்க்கின்றோம் எவ்வளோ இடங்களில் கூட்டங்கள் கூடுகின்றது, அந்த கூட்டத்தில் சகிப்புத்தன்மை இல்லாமல் பொறுமை இல்லாமல் அந்த இடங்களில் சில அசிங்கங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் இன்றைக்கு நாம் பார்த்துருக்கின்றோம். சில கேவலங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலைகள் இன்றைக்கு நாம் பார்த்துருக்கின்றோம். உதாரணமாக நாம் சொல்ல போனோம் என்று சொன்னால், திருமண நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில கல்யாணம் முடிந்த உடனே உணவு வைபம் என்று விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த விருந்து அங்க ஒரு சபை கூடும் விருந்து சாப்பிடுவதற்காக வேண்டி. அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு சொன்னா, வேகமாக ஓடி போய் சேர பிடிப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதே போன்று ஒருவன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவன் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்படும். என்ன காரணம் சொன்னா, சாப்பிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தர் சேரப்படுத்தி அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பான், சேரப்படுத்தி இழுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி எல்லாம் சில நிகழ்வுகள் ஏற்படுவது இன்னைக்கு நான் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த சபை பொறுமையாக இருக்கின்றார்களோ அதில் தான் வெற்றி கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மஜ்லிஸிலே சபையிலே மிகவும் சிறந்த சபை எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது நெருங்கி இருப்பதும் அதே போன்று விசாலமாக இருப்பதையும் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சபையிலே மிகவும் சிறந்த சபை, மிகவும் உயர்ந்த சபை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் எந்த செய்திகளை நாம் கேட்கின்றோமோ அந்த செய்திகளை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு செய்திகளை போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த ஏகத்துவத்தினுடைய இந்த எழுச்சிகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி
குறிப்பாக நம்மளுடைய தாய்மார்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ எழுச்சி ஏற்பட வேண்டும். அதே போன்று இந்த மார்க்கத்தில் அவர்கள் அதிகமாக ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த சபையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் காட்டித் தந்தார்களோ அந்த அடிப்படை நாம் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி கடைசி வரை வெற்றி பெறுவதற்கும் நாம் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை நாம் காதால் கேட்டமோ, எதை நாம் சொன்னமோ, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஒரு வாய்ப்பை இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு என்னுடைய உரை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ், எப்படி ஒரு சபை இருக்க வேண்டும் என்பது குறித்து சகோதரர்கள் மார்க்கத்தின் செய்திகளை அழகாக எடுத்துரைத்தார்கள். அதன்படி இந்த சபை என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நன்மையான விஷயத்திலும் அல்லாஹ் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை. அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்திலும் எண்ணிக்கை என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் எதை பார்ப்பான்? வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதான் அல்லாஹ் பார்ப்பான். எண்ணிக்கை எப்பவுமே அல்லாஹ் பார்க்கறதே இல்லை, இது பெரும்பாலும் தெரிவதில்லை. என்ன நினைக்கிறார்கள்? சகோதரர் சொல்லியது போல மாநாடு என்றால் என்ன, வெளியில எல்லாம் போன பெரிய பந்தல் போட்டு அந்த பந்தலுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வாகனங்கள் பல மாவட்டங்களில் வாகனங்களை ஏற்பாடு பண்ணி இப்படித்தான் மாநாடுகள் ஏகத்துவ மாநாடுகள் என்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு முற்றிலும் வித்தியாசமாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் நாம் நடத்த வேண்டும் என்ற ஒன்று உயர்ந்த நோக்கத்துல தான் இந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் என்ன நாடுவான்? எண்ணங்களை தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் அந்த எண்ணங்கள் எப்படி வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன எண்ணத்துடன் இங்கே கூடினார்கள், எந்த எண்ணத்தை கொண்டு கலைந்து சென்றார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய பலன் நன்மை தரக்கூடிய ஒன்று. அந்த வகையில் அதிகம் அதிகம் நன்மைகள் பெற்றவர்களாக இந்த நன்மையான இந்த சபைக்கு வருகை புரிந்த அனைவரும் இருக்க வேண்டும்.